ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த கிரேட் இஓ எக்ஸாம் கிரேட் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இப்போது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து இப்போ நம்ம பார்க்கும்போதே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் புக்கில் படிக்கும்போது எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது 2019 நடந்த இஓ எக்ஸாம் கிரேடு ஃபோரோட ஆன்சர் கீ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அந்த கரணங்களில் சேராதது எது? பக்தி. கீழ்கண்டவற்றில் அந்த கரணங்களில் சேராதது பக்தி. அடுத்து செகண்ட் கொஸ்டின், பூரண தத்துவத்தை சேர்ந்து சாங்கிய தத்துவங்களின் எண்ணிக்கை 25. புருடன் தத்துவத்தை சேர்ந்து சாங்கிய தத்துவங்களின் எண்ணிக்கை 25. நிஷகாமிய வினை டேஸை கொடுக்கும், முக்தி கொடுக்கும். நிஷகாமிய வினை முக்தியை கொடுக்கும். அடுத்த கொஸ்டின், சூன்ய கோட்பாட்டை வழங்கியவர்கள் புத்த சமயத்தை சார்ந்தவர்கள். சூன்ய கோட்பாடு புத்த சமயம். அடுத்து சாங்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர் கபிலர். சாங்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர் கபிலர். இன்பம் நுகர்வதே முக்தி என்று கூறும் சமயம் சாருவாகம். இன்பம் நுகர்வதே முக்தி என்று கூறும் சமயம் சாருவாகம். கீழ்கண்டவற்றுள் வாசக தீர்க்கையோடு தொடர்பில்லாதவர் யார்? கீழ்கண்டவற்றுள் வாசக தீர்க்கையோடு தொடர்பில்லாதவர் யார்? ஆன்சர் மெய்கண்டார். அப்போ மீதி மூணு பேரையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாசக தீர்க்கையோடு தொடர்பு உள்ளவர்கள் இந்த மூணு பேர், பட்டினத்தடிகள், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார். கீழ்கண்டவற்றில் வாசக தீர்க்கையோடு தொடர்பில்லாதவர் மெய்கண்டார். தொடர்பு உள்ளவர்கள் பட்டினத்தடிகள், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். அடுத்து முருகன் மரக்கருணையால் ஆட்கொண்டது யாரை? முருகன் மரக்கருணையால், மரம்னா வீரம், போர் பண்ணி தான் சூரனை கொன்றுப்பார். முருகன் மரக்கருணையால் ஆட்கொண்டது யாரை? சூரன். அடுத்து முருகப்பெருமானின் மூன்றாவது கை டேஸை செலுத்துகின்றது, அங்குசம். முருகப்பெருமானின் மூன்றாவது கை டேஸை செலுத்துகின்றது, அங்குசம். அடுத்த குஸ்டின், பாண்டிய மன்னன் நெடுமாறனின் சுரநோயை தீர்த்தது யார்? திருஞான சம்பந்தர். இது நம்ம தமிழில் பக்தி இலக்கியங்களில் படித்தது குஸ்டின்ஸும் இதில் வந்திருக்கு. அதையும் நம்ம இன்னொரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாண்டிய மன்னன் நெடுமாறனின் சுரநோயை தீர்த்தது யார்? இதுக்கு ஆன்சர் திருஞான சம்பந்தர். பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் பெண் தெய்வமாக சேந்தனார் கூறுவது யாரை? உமாதேவி. பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் பெண் தெய்வமாக சேந்தனார் கூறுவது உமாதேவி. இந்திரன் பவனி வரும் வாகனம் ஐராவதம். இந்திரன் பவனி வரும் வாகனம் ஐராவதம். கண்ணபிரான் கீதையில் மாதங்களில் நான் டேஸ் மாதமாயிருக்கிறேன் என அருளுகிறார். மார்கழி மாதம். கண்ணபிரான் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என அருளுகிறார். அடுத்து பொறுத்துக, பத்தர் சரியை நெறியாளர், தொண்டர் கிரியை நெறியாளர், சாதகர் யோகிகள், சித்தர் ஞானிகள். ஆன்சர் 4321. அவதாரம் என்பதன் பொருள் இறங்கி வருதல். அவதாரம் என்பதன் பொருள் வானலோகத்திலேருந்து கீழே பூமிக்கு தானே பிறப்பெடுத்து வருவாங்க, அதனால் மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவதாரம் என்பதன் பொருள் இறங்கி வருதல். நானாவித உருவாய் நமையாழ்வான் என்று பாடியவர் ஞான சம்பந்தர். நானாவித உருவாய் நமையாழ்வான் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். பத்தாம் திருமுறையாக கூறப்படுவது திருமந்திரம். பத்தாம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். அடுத்த கொஸ்டின், திருமுறைகளில் காணப்படும் அந்தாதிகளின் எண்ணிக்கை 7. திருமுறைகளில் காணப்படும் அந்தாதிகளின் எண்ணிக்கை 7. சமணத்தின் கூற்றுப்படி சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த 4 ஆப்ஷனில் சரியாக பொருந்திருக்கிறது முத்தன் ஆசாபாச கட்டறுத்தவன். முக்தி அடைந்தவர்கள்னு சொல்லுவாங்களா, அதான் முத்தன். முத்தன் ஆசாபாச கட்டறுத்தவன். அடுத்தது, பூஜை செய்பவரின் உடல் மற்றும் உளச்சுத்தத்தை டேஸ் என்பர், ஆத்தும சுத்தி. பூஜை செய்பவரின் உடல் மற்றும் உளச்சுத்தத்தை டேஸ் என்பர், ஆத்தும சுத்தி. அடுத்தது, சோடசோபசாரங்கள் எத்தனை? 16. சோடசோபசாரங்கள் 16. பூஜையின் வகைகள் எத்தனை? 2. ஆத்மர்த்தம், பரார்த்தம்.
பூஜையின் வகைகள் ஆத்மர்த்தம் பரார்த்தம். சனாதன தர்மம் என அழைக்கப்படும் மதம் எது? இந்து மதம். சனாதன தர்மம் என அழைக்கப்படும் மதம் இந்து மதம். கீழ்கண்டவற்றுள் இறைவன் எடுக்கு திருமேனிகளில் சேராதது எது? மோகி. இப்போ இதில் நம்ம படிக்க வேண்டியது எதெல்லாம் சேரும் அப்படிங்கிறத படிக்கணும். கீழ்கண்டவற்றுள் இறைவன் எடுக்கும் திருமேனிகளில் சேர்றது போகி, யோகி, வேகி. சேராதது மோகி. கன்னியாகுமரி பகவதி அம்மனை கீழ்கண்டவாறு பாடியது யார்? நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அப்படின்னு கன்னியாகுமரி பகவதி அம்மை பாடியது யார் அப்படின்னா ஆன்சர் பாரதியார். லக்ஷ்மி தேவியை திருக்கண்டேன் பொன்மணி கண்டேன் என்று பாடியவர் பேயாழ்வார். லக்ஷ்மி தேவியை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடியவர் பேயாழ்வார். சூரன் தன்னை டேஸ் மர வடிவமாக மாற்றிக்கொண்டான். சூரசம்ஹாரம்ல வரும் இது. சூரன் தன்னை டேஸ் மர வடிவமாக மாற்றிக்கொண்டான். மாமர வடிவமாக மாற்றிக்கொண்டான். திருவாதிரையில் நடராஜரை வழிபட வேண்டும் என்று கூறும் ஆகமம் காரணாகமம். திருவாதிரையில் நடராஜரை வழிபட வேண்டும் என்று கூறும் ஆகமம் காரணாகமம். மந்திர ஜபமுறை டேஸ் வகைப்படும் மூன்று வகைப்படும். மந்திர ஜபமுறை மூன்று வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் யோகத்தின் அங்கங்களில் சேராதது. யோகத்தின் அங்கங்களில் சேராதது நித்திரை. அப்போ எதெல்லாம் சேரும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இயமம், நியமம், ஆசனம் இதெல்லாம் சேரும். இதில் யோகத்தின் அங்கங்களில் கீழ்கண்டவற்றுள் யோகத்தின் அங்கங்களில் சேராதது நித்திரை மட்டும்தான். மீதி மூணும் அதோட யோகத்தோட அங்கங்களில் சேரும். யமம், நியமம், ஆசனம். பஞ்சாக்கரத்தோடு தொடர்புடைய சமயம் எது? சைவ சமயம். பஞ்சாக்கரத்தோடு தொடர்புடைய சமயம் சைவ சமயம். ஐந்து கரத்தினை என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்கு உரியது? விநாயகர். ஐந்து கரத்தினை என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்குரியது? விநாயகர். காதலாகி கசிந்து என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்கு உரியது? ஆன்சர் சிவன். காதலாகி கசிந்து என துவங்கும் தோத்திர மாலை சிவனுக்குரியது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் அப்படின்னு வரும் என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்குரியது? குனித்த புருவமும் கொவ்வை என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்குரியது? நடராஜர். பச்சைமா மலைபோல் மேனி என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்குரியது? திருமால். பச்சைமா மலைபோல் மேனி என துவங்கும் தோத்திர மாலை எத்தெய்வத்திற்குரியது? திருமால். கல்லை தெப்பமாக கொண்டு கடலிலிருந்து கரையேறியவர் திருநாவுக்கரசர். கல்லை தெப்பமாக கொண்டு கடலிலிருந்து கரையேறியவர் திருநாவுக்கரசர். அடுத்தது பொறுத்துக. சங்கரர் முத்தி பெற்றது அந்த வயதுகள் கேட்டிருக்காங்க. சங்கரர் முத்தி பெற்றது ஆன்சர் மூணு. 32 வயது. சங்கரர் முத்தி பெற்றது 32 வயது. ராமானுஜர் துறவு பூண்டது 18 வயது. மத்வாசாரியார் துறவு பூண்டது 9 வயது. மத்வாசாரியார் துறவு 9 வயது. ராமானுஜர் தமது வீட்டிலேயே எந்த வயது வரை வேதம் பயின்றார்? அதுக்கு ஆன்சர் 15 வயது. ராமானுஜர் தமது வீட்டிலேயே 15 வயது வரை வேதம் பயின்றார். அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. அடுத்த க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றில் உலகத் தோற்றம் தொடர்பான சரியான விளக்க உரையை தேர்ந்தெடுக்கவும். உலகத் தோற்றம் பற்றி எந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக சொல்லுது? ஃபஸ்ட் பாயிண்ட், எல்லா உலகங்களும் ஒரே காலத்தில் அழிவது மகாசங்காரம். அடுத்தது, மகாசங்காரத்தில் பஞ்சபூதங்களையும் மாயையையும் இறைவன் அழிக்கின்றான். அடுத்த பாயிண்ட், உயிர்களின் அழுக்கை போக்க இறைவன் உலகை படைக்கின்றான். ஃபோர்த் பாயிண்ட், இவ்வாறு இறைவன் உலகை படைத்து காத்து அழித்து விளையாடி அருள் புரிகின்றான். இதில் கரெக்டானது 1, 3, 4. செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் தப்பு. சாங்கியத்தின் கருத்துப்படி கீழ்கண்டவற்றில் எது சரியானது? தத்துவம் 23. 24 தத்துவம் புருடன். இதனை தோற்றுவித்தவர் கபிலர். புத்தியே அந்தக்கரணமாகும். புருடன் பெத்த நிலையிலும் முக்தி நிலையிலும் வெவ்வேறானது. இதில் கரெக்டானது தான் கேட்டிருக்காங்க. கரெக்டானது 2, 3. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம அங்கே முந்தின குஷின்லேயே பார்த்தோம். புருட தத்துவத்தோடு சேர்ந்து 25 பார்த்தோம். இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க.
இதில் கரெக்டான ஆன்சர் செகண்டும் தேர்டும். உள்ளம் பெருங்கோயில் எனும் பாடலை வழங்கியவர் யார்? திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு அவர் உடம்புன்னு வந்தாலே அது திருமூலர் தான். உள்ளம் பெருங்கோயில் எனும் பாடலை வழங்கியவர் திருமூலர். கோயில்கள் எதன் அடிப்படையில் நிர்மாணம் செய்யப்படுகின்றன? ஆகம விதிப்படி. கோயில்கள் எதன் அடிப்படையில் நிர்மாணம் செய்யப்படுகின்றன? ஆகமம். ஆலயங்கள் எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன? மனித உடம்பு. ஆலயங்கள் மனித உடம்பு வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த குவஸ்டின், முழங்கால் சாரி பின்வருவனவற்றில் தவறான இணையை கண்டுபிடி. இதில் பொறுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் தப்பு எது அப்படின்னு மட்டும் நம்ம மார்க் பண்ணணும். இதில் தவறுன்னு கொடுத்துருக்கிறது வாய்க்கு நந்தி மண்டபம், அது மட்டும் தவறாக பொருந்திருக்கு. அப்போ கரெக்டாக உள்ளது பார்த்து வச்சுக்கணும். முழங்கால் ஆஸ்தான மண்டபம், முழங்கால் ஆஸ்தான மண்டபம், தொடை நிறுத்த மண்டபம், மூக்கு ஸ்நபன மண்டபம். மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர். மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர். உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தருவது சந்தனம். உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தருவது சந்தனம். அத்வைத மதத்தை டேஸ் என்றும் அழைப்பர். வேதாந்த மதம் என்றும் அழைப்பர். அத்வைத மதம், அதுக்கு இன்னொரு பேர் வேதாந்த மதம். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்ற பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்ற பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர். ஆன்மா பிறவிகள் தோறும் செய்த வினைகளின் நிலைக்களம் டேஸ் எனப்படும். ஆன்மா பிறவிகள் தோறும் செய்த வினைகளின் நிலைக்களம் சஞ்சிதம் எனப்படும். இதுக்கு ஆன்சர் சஞ்சிதம். உயிர் வர்க்கத்தில் அண்டஜம் என்றால் என்ன? உயிர் வர்க்கத்தில் அண்டஜம் என்றால் முட்டையில் தோன்றுவன. முட்டையில் தோன்றுறதுக்கு பேர் அண்டஜம். அடுத்த குவஸ்டின், உயிர் வர்க்கத் தோற்றங்களின் வகைகள் யாவை? உயிர் வர்க்கத் தோற்றங்களின் வகைகள் நான்கு. உயிர்கள் செய்யக்கூடிய வினைகள் எத்தனை? உயிர்கள் செய்யக்கூடிய வினைகள் இரண்டு. கீழ்கண்டவற்றுள் உத்பிஜம் வகையில் தோன்றாதது எது? வேர்வை. கீழ்கண்டவற்றுள் உத்பிஜம் வகையில் தோன்றாதது வேர்வை. சைவத்தில் மூன்று தீக்கைகளை பெற்றவர்கள் யார்? சைவத்தில் மூன்று தீக்கைகளை பெற்றவர்கள் சைவ ஆசாரியர். சிவதிக்கையின் வகைகள் எத்தனை? ஏழு. சிவதிக்ஷையோட வகைகள் ஏழு. சிவபெருமானது மூன்று திருக்கண்களிலிருந்தும் பொழிந்த நீரில் தோன்றிய சிவனடியார்கள் என்னுவது ருத்ராட்சம். சிவபெருமானது மூன்று திருக்கண்களிலிருந்தும் பொழிந்த நீரில் தோன்றியதாக சிவனடியார்கள் எண்ணுவது எதை? ருத்ராட்சத்தை. பிரளயாகலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இரு மலத்தால் கட்டுண்டவர். பிரளயாகலர் என்று அழைக்கப்படுபவர் இருமலத்தால் கட்டுண்டவர். அடுத்து பொறுத்துக, சரியை கேன்சர் சாலோகம், கிரியை சாமீபம், யோகம் சாரூபம், ஞானம் சாயுஜ்யம். சரியைக்கு சாலோகம், சரியை சாலோகம், கிரியை சாமீபம், யோகம் சாரூபம், ஞானம் சாயுஜ்யம். அடுத்ததும் பொறுத்துக, சன்மார்க்கத்துக்கு சாயுஜ்யம், தாசமார்க்கம் சாலோகம், சகமார்க்கம் சாரூபம், சத்புத்திர மார்க்கம் சாமீபம். ஆலய வழிபாட்டில் இறுதியாக வழிபட அமைக்கப்பட்டிருப்பது சண்டேஸ்வரர். ஆலய வழிபாட்டில் இறுதியாக வழிபட அமைக்கப்பட்டிருப்பது சண்டேஸ்வரர். வள்ளி திருமண தத்துவத்தை கூறும் சிவஞான போதம் டேசாம் சூத்திரத்தில் அமைந்துள்ளது. எட்டாவது, வள்ளி திருமண தத்துவத்தை கூறும் சிவஞான போதம் டேசாம் சூத்திரத்தில் அமைந்துள்ளது. எட்டாம் சூத்திரம், வள்ளியும் தெய்வானையும் யாருடைய புதல்விகள்? திருமாலின் புதல்விகள். வள்ளியும் தெய்வானையும் திருமாலின் புதல்விகள். திருத்தொண்டர் தொகையின் பேருரையாய் நின்று விளங்கும் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை. திருத்தொண்ட தொகையின் பேருரையாய் நின்று விளங்கும் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை. அடுத்த குவஸ்டின், சைவ சித்தாந்த முப்பொருள் உண்மையினை
நூல் வாயிலாக போதிப்பதற்கு டேஸ் தீட்சை என்று பெயர். சைவ சித்தாந்த முப்பொருள் உண்மையினை நூல் வாயிலாக போதித்தல் சாத்திர தீட்சை என்று பெயர். உயிர் உடலில் இருக்கும் போதே அடையும் முக்திக்கு டேஸ் என்று பெயர். உயிர் உடலில் இருக்கும் போதே அடையும் முக்திக்கு ஜீவன் முக்தர் என்று பெயர். ஜீவன் முக்தர். அடுத்த குவஸ்டின், சைவ சித்தாந்தத்தில் இறைவனின் குணங்களாக 8 கூறப்படுகின்றன. சைவ சித்தாந்தத்தில் இறைவனின் குணங்கள் வந்து 8. அடுத்தது, சைவ சமயத்தில் சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுபவை 14 சாஸ்திரங்கள் இருக்குது. சைவ சமயத்தில் எத்தனை சாஸ்திரங்கள் இருக்குது? 14. முதல் 3 சைவ திருமுறையை எழுதியவர் சுந்தரர். சுந்தரராக வரும், சம்பந்தர் தான் வரும். இதில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த குவஸ்டின், 10 திருமுறையை இயற்றியவர் திருமூலர். 10 திருமுறை திருமூலர். கீழ்கண்டவற்றில் சுத்த மாயையோடு பொருந்தும் சரியான கூற்று எது? சரியான கூற்று 3 மட்டும்தான். 3 என்ன அப்படின்னா, மயங்காது நின்று பேரறிவையும் பேராற்றலையும் பெற உதவுவது சுத்த மாயையோடு பொருந்திய கூற்று. மயங்காது நின்று பேரறிவையும் பேராற்றலையும் பெற உதவுவது. அடுத்த குவஸ்டின், ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது சிவஞான போதத்தின் முதற் சூத்திரம் ஆகும். அப்போ சிவஞான போதத்தின் முதற் சூத்திரம் எது? ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அடுத்த குவஸ்டின், சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டிருக்கும் சமயம் சைவ சமயம். சிவம் என்னும் சொல்லின் பொருள் செம்மை. சிவம் என்னும் சொல்லின் பொருள் செம்மை. சத் என்பதன் பொருள் உள்ளது. சத் என்பதன் பொருள் உள்ளது. அலுப்த சக்தி என்பதன் பொருள் பேரருள் உடைமை. அலுப்த சக்தி பேரருள் உடைமை. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எது? அப்போ மீதி 3 சரியாக பொருந்திருக்குன்னு அர்த்தம். நமக்கு அதுதான் முக்கியம். தத்புருஷம்னா மறைப்பு. தத்புருஷம் மறைப்பு. ஈசானம் அருளல். சத்யோஜாதம் படைப்பு. தத்புருஷம் மறைப்பு. ஈசானம் அருளல். சத்யோஜாதம் படைப்பு. கீழ்கண்டவற்றில் எந்த அதிகாரத்துக்கு பொருளை திருக்குறள் விரித்து கூறாமலேயே விட்டுவிடுகிறது? மெய்யுணர்தல். கீழ்கண்டவற்றில் எந்த அதிகாரத்திற்கு திருக்குறள் வந்து விரித்து கூறாமல் விட்டுவிடுகிறது? பொருளை வந்து விரித்து குரலை. மெய்யுணர்தல். 3 மூர்த்தியுள் நின்றியழுந்தொழில். 3 மூர்த்தியுள் நின்றியெழுந்தொழில் மூன்றும் ஆயின மூவிலை சூழத்தான் என்ற திருவாக்கினை எடுத்துரைத்தவர் திருநாவுக்கரசர். அடுத்த குவஸ்டின், எல்லா பொருள்களிலும் உயிர்க்குயிராய் கலந்து ஞானம்கிரியை எனும் சக்தி ரூபமாய் நிற்கும் நிலை இளைய நிலை. எல்லா பொருள்களிலும் உயிர்க்குயிராய் கலந்து ஞானம்கிரியை என்னும் சக்தி ரூபமாய் நிற்கும் நிலை இளைய நிலை. இளைய நிலை. அடுத்த குவஸ்டின், உருவடிவம் ஒன்றினையே பொருள் என்று உணர்ந்து புறத்தொழில் அளவில் இயற்றப்படும் வழிபாடு சரியை எனப்படும். உருவடிவம் ஒன்றினையே பொருள் என்று உணர்ந்து புறத்தொழில் அளவில் இயற்றப்படும் வழிபாடு சரியை எனப்படும். திருநீறு அணிவதன் நோக்கம் உடல் தூய்மை பெற. பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் மாணிக்க வாசகர். அடுத்தது பொருத்துக, வாலியோன் அப்படின்னா பலராமன், ராசசிம்மன் நரசிம்மாவதாரம், இளவல் கண்ணன், முல்லைக்காவலன் மாயோன். வாலியோன் பலராமன், ராசசிம்மன் நரசிம்மாவதாரம், இளவல் கண்ணன், முல்லை காவலன் மாயோன். வைணவத்தில் தத்துவத்ரயம் என்பது முப்பொருள் உண்மைகள். தட்சிணாமூர்த்தியை மௌனகுரு என்று அழைத்தது யார்? பிளவாட்ஸ்கி அம்மையார். தட்சிணாமூர்த்தியை மௌனகுரு என்று அழைத்தவர் பிளவாட்ஸ்கி அம்மையார். கீழ்கண்டவற்றுள் எது உயிர்களின் வகையை சாராதது?
உயிர்களின் வகையை சாராதது நியாயம். உயிர்களின் வகையை சார்ந்தது அணு, ஆனந்தம், அமலம். இந்த மூணும் உயிர்களின் வகையை சார்ந்தது. நியாயம் மட்டும் உயிர்களின் வகையை சாராதது. வைணவத்தில் தத்துவநாதம் என டேஸ் உச்சமயங்கள் உண்டு. வைணவத்தில் தத்துவநாதம் என ஆறு உச்சமயங்கள் உண்டு. வைகானாசாகமம் யார் மூலமாக உபதேசிக்கப்பட்டது? விகனஷர். வைகானசாகமம் யார் மூலமாக உபதேசிக்கப்பட்டது? விகனசர். அப்படி ரைமிங்காகவே வருது. நம்மாழ்வாரின் பிறப்பிடம் குருகூர், திருக்குருகூர். நம்மாழ்வாரின் பிறப்பிடம் திருக்குருகூர். இப்போ இருக்கிற எந்த ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வாரின் பிறப்பிடம் ஆழ்வார் திருநகரி, அதுதான். அதுக்கு இன்னொரு பேர் தான் திருக்குருகூர். அடுத்து திருமாலின் அன்ன அவதாரம் பற்றிய செய்தியை கூறுவது பரிபாடல். திருமாலின் அன்ன அவதாரம் பற்றிய செய்தியை கூறுவது பரிபாடல். தென்கலையார் மொழியில் டேஸ் மொழியில் உள்ள ஆழ்வாராதிகளின் வாக்குகளுக்கு பெருமை கொடுப்பார். தென்கலையார் தமிழ் மொழியிலுள்ள ஆழ்வாராதிகளின் வாக்குகளுக்கு பெருமை கொடுப்பார். தென்கலையார் அதனால் தமிழ். அடுத்தது ஆழ்வார்களின் பாடல்களை தொகுத்தவர் நாதமுனிகள். ஆழ்வார்களின் பாடல்களை தொகுத்தவர் நாதமுனிகள். 4000 திவ்ய பிரபந்தம் அதுதான். அடுத்தது ராமானுஜர் கூறும் தத்துவத்தின் பெயர் விசிட்டாத்வைதம். ராமானுஜர் கூறும் தத்துவத்தின் பெயர் விசிட்டாத்வைதம். கீழ்கண்டவத்தில் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் எது? சிறிய திருமொழி. கீழ்கண்டவற்றுள் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் சிறிய திருமொழி. அடுத்த க்வெஸ்சன், முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். முதல் மூன்று திருமொழிகளில் டயஸ் கோயிலை பற்றி பாடியுள்ளார். முதல் மூன்று திருமொழிகளில் திருவரங்கம் கோயிலை பற்றி பாடியுள்ளார். சிவவாக்கியர் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார். சிவவாக்கியர் அப்படின்னா திருமலிசை ஆழ்வார். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார். திருமங்கை ஆழ்வார் புதையல் கண்டெடுத்த நதி வேகவதி. திருமங்கை ஆழ்வார் புதையல் கண்டெடுத்த நதி வேகவதி. குலசேகர் ஆழ்வார் ஐந்தாம் திருமொழியில் பாடிய பொருள் யாது? வித்துவக்கோட்டை. வித்துவக்கோட்டை. குலசேகர் ஆழ்வார் ஐந்தாம் திருமொழியில் பாடிய பொருள் வித்துவக்கோட்டை. கருடாழ்வாரின் பெற்றோர் யாவர்? முகுந்தர், பதுமை. கருடாழ்வாரின் பெற்றோர் யாவர்? முகுந்தர், பதுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 100 க்வெஸ்சன் வந்து அடுத்த பார்ட்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ.